காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வந்து உங்களை சீமானோட பாலியல் குற்றவாளி அவர் சரியாக செஞ்சிருந்தாருன்னா இருக்க வேண்டிய இடம் வந்து சிறைச்சாலைகள் வந்து கடுமையான விமர்சனம் பண்ணி. நீங்க அவர்கிட்ட கேட்கணும்னா எந்த இடத்துல உன்னை கைப்பிடிச்சிருத்தாரு, எங்க உன்னை கூப்பிட்டாருன்னு கேட்க வேண்டியது தானே. பாலியல் நான் பாலியல் குற்றம் பண்ணும்போது பக்கத்துல இருந்து பார்த்தேன். நீங்க எதையாவது பேச்சு கூடாது, எதையாவது பேச்சு கூடாதுல்ல, புரியுதா உங்களுக்கு? பாலியல் குற்றவாளின்னு யார் சொல்லுது? உங்களை தான் தொல்லை பண்ணேன் நான். தங்கச்சின்னு சொல்கிற தவிர மறுவார்த்தை தான் பேசியிருக்கேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேச்சு அடைகிறீங்க? என் மேலே என் நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு நின்று நீ சரியான பெண்மகளாக இருந்தால் பதில் சொல்லணும். நீ பாராளுமன்ற உறுப்பினரா? உன்னையெல்லாம் மானம் கட்டு போய் ஓட்டு போட்டோம்ல. பாலியல் குற்றவாளி ஓனாலு ராஜீவ்காந்தி, பல்லாயிரக்கணக்கில் என் அக்கா தங்கச்சியை வன்புணர்வு செய்து கொலை செய்ய வச்ச பாவி ராஜீவ்காந்தி, என் வாயை கிளறாமல் நீங்கள் கடந்து போகணும். நடமாட முடியாது, நான் எல்லாத்துக்கும் உண்மையில் சொன்னேன்னா. சிங்கள இராணுவம் வன்புணர்வு செய்ததை விட இலங்கை இந்திய இராணுவம் வந்து எங்களை வன்புணர்வு செய்தது. அப்பா அம்மாவை கட்டி வச்சு கண்ணுக்கு முன்னாடி என் தங்கைகளை வந்து என்னை வன்புணர்வு செய்து தெரியும் தெரிஞ்சிடக்கூடாது. உயிர் உறுப்புகளை துப்பாக்கி செலுத்து வெடிக்க வச்ச அயோக்கியர்கள் இராணுவம் இது. நீ வந்து அந்த பாலியெல்லாம் ஒன்றும் பேசல, நீ அதெல்லாம் பேசல. அவரு ராகுல் காந்தி மன்னிக்கிறாரு, நான் கேட்கவே இல்லையே மன்னிப்பு. நாங்கள் கேட்கவே இல்லையே. உங்களை மன்னிக்க சொன்னம்மா, நீங்க எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செய்தம்மா. என்னது யாரும் நீங்க யாரு எங்களை மன்னிக்கிறது? நீங்க யாரு முதல்ல? நீ என் இனத்தை கொண்ட இனத்துறை, இன எதிரி, இன பகைவன், நீ ஏன் என்னை மன்னிக்கிற? இந்த ஓரமாக இருந்தால் மன்னிச்சுக்கிட்டு மன்னிச்சுட்டு இருக்கிறது. எப்போ மன்னிக்கணும், எப்போ மன்னிக்கணும்? சரி மன்னிச்சிடும், ஏழு பேரையும் விடுதலை செய்யுங்கன்னு என்னைக்கா பேசுனீங்களா? தூக்கு தண்டனை வந்து ஒரிசால வந்து கயிறு வந்துடுச்சு. தூக்கு போடுற இடத்துல கண்காணிப்புக்கு கேமரா இருக்குல்ல, சிசிடிவி கேமராவை பொறுத்துனாங்க இவங்க அம்மா பார்க்கணுன்ட்டு. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். தூக்கு போடுறத பார்க்கணும்னுங்க இவர் மன்னிச்சிருவாரு, நாங்கள் மன்னிச்சு ஆமாம் மன்னிச்சிட்டாரு. ஏதோ நிறைய நீங்கள் என்ன ஏற்று போராட அளவுக்கு ஐடியை பற்றிங்களா? அப்போ எங்கள் அண்ணனை ஏற்று போராடுறீங்க, இப்போ என்ன ஏற்று போராடுறீங்க? கொடுமை. அதுதான் நீங்கள் அவங்க வந்து அவங்களுடைய என்ன சொல்றது நற்பெயரை சிதைக்குதுங்கிறாங்க. இவங்க செய்கிற செயலில் கெடாத நற்பெயர், இந்த செய்தி வந்தவொடனே கெட்டு போயிருதா? ஜி ஸ்கொயர்னு ஒன்று நாடு முழுமைக்கு நிலங்களை வாங்கி ஆக்கிரமிக்குதா இல்லையா? அதானே பேச்சு. எங்கூட வரீங்களா கடற்கரைக்கு? ஜி ஸ்கொயர் சிட்டி, சி ஸ்கொயர் வில்லேஜ், சி ஸ்கொயர் பிளாட்ஸ் எல்லாம் போட்டிருக்குல்ல, எல்லா விளம்பரம். நீங்கள் திரும்புங்க, அப்படி ஈஸியாக இருப்பாது. அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் திரும்புங்க. கோயம்புத்தூரில் எல்லா முதன்மை நகரங்களையும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி குவிக்கிறது யார்? இப்போ வந்துருச்சு என்னன்னு வேற பேரை வைக்கிறீங்க. சபரீசன், செந்தாமரை, அந்த அவர் பேர் கார்த்திக், அந்த அண்ணா நகர் எம்எல்ஏ பேர் இல்லை காந்தி இல்லைப்பா, மோகன், மோகனுடைய மகன் கார்த்தி, இவங்க மூணு பேரையும் முதல் எழுத்தை சேர்த்து ஒரு அமைப்பு, இப்போ ஒரு நிறுவனம். அதை சொல்றதுல என்ன இருக்கு? நீங்க தான் கருத்து சுதந்திரத்தின் கடவுள்கள் ஆயிடுச்சே, காப்பாளர்கள் ஆயிடுச்சே. அப்புறம் அவங்க கருத்து அவங்க சொல்ற செய்திகளை செய்தி இருந்தா திருத்திக்கிறங்க, நான் தாமா தப்பு நடந்தது பார்த்துப்பா அப்படின்னு. இதுக்கு எதுக்கு பத்திரிகையாளர் மீதெல்லாம் நீங்க ஒரு எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்றத விடியல் ஆட்சி? இதுதான் முற்போக்கு ஆட்சியா? இதுதான் புரட்சியா? திராவிட மாடல் என்ன பே பாருங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் வந்து மாநகராட்சியில் தலைவி ஆயிட்டாங்க, மேயராக வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே இது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதானே, ஆதி தமிழ் ஆதி குடிகளுக்கு வச்சது தானே இது? அப்புறம் இவங்க அப்பா வந்து இவரை மேயராக்கணுங்கிறதாக மாத்தினார். அப்புறம் எல்லாரும் பேசி திருப்பி இப்போ ஆதி தமிழருக்கு இது வந்துருக்குது. அவங்களுக்குன்னு ஒதுக்கின இடத்துல அவங்க தானே வர முடியும். ஏன்னா தலையில் செருப்பு வச்சிருந்தவங்களை கொண்டு போய் அது அப்படி மேயராக்கியிருக்காரு பாருங்க, பெரிய புரட்சி பாருங்கன்னு. உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளோ பெரிய மாநிலத்தில் ரெண்டு முறை மாயாவதி வந்து முதலமைச்சராகி போயிட்டாங்க, அங்கே என்ன திராவிட மாடல் வந்துருச்சா? இது என்ன பெரிய புரட்சி?
சரி, நாங்களாவது தலையில் செருப்பு வச்சுருந்தோம், நீங்கள் என்ன வச்சுருந்தீங்க உங்களை முதலமைச்சராகணும், நீங்கள்லாம் தலையில் என்ன வச்சுருந்தீங்க உங்களை அமைச்சராகணும், தெரு தெருவாக பேசிட்டுருக்காங்க, ஓராண்டு சாதனை இல்லை, இதையே பேசிட்டுருக்காங்க. பாருங்கள், ஒரு மேயராகிட்ட என்ன உங்களையெல்லாம் ஒன்றுத்துக்கில்லாத உதவாத, உங்களையெல்லாம் நாட்டை 50 வருஷமாக ஆளை கொடுத்துருக்கமே, அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, என்ன சொல்கிறது சொல்லுங்க, வேறு ஏதாவது கேளுங்க. அது நேற்றுங்கிட்ட குறைப்பாங்க தானே, குறைக்கணும் தானே. நம்ம என்ன கேட்குறோம், மத்திய அரசு நீங்கள் சொல்கிற இந்திய ஒன்றிய அரசுகிட்ட என்ன கேட்குறோம், குறைக்க முடியும்னு இருக்குது. இந்த விலையேற்றத்தால் மக்கள் கஷ்டப்படுவாங்க, துயர் உருவாங்கன்னு தெரியுது, அப்புறம் இந்த இதை போட்டிங்க. 50 ரூபா ஏற்றிட்டு 10 ரூபா குறைக்கிறதுல என்ன பெரிய சாதனை இருக்குது? இப்போவும் 102 ரூபா தானே இருக்குது, இப்போவும் 102 ரூபா இருக்குல்ல. மற்ற உலக நாடுகளோட ஒப்பிடும்போது என் நாட்டில் எரிபொருள் விலை கூடத்தானே, எரிபொருள் விலை ஏறுதுன்னு நான் நினைக்க முடியாது. எரிபொருள் சார்ந்து தான் எல்லா இயக்கமும் இருக்குங்கிறத நீங்கள் அங்கே இருக்கிறத கவனிக்கணும். அத்தியாவசிய பொருளின் இடப்பெயர்வே இந்த எரிபொருள் சார்ந்து தான் இருக்குது. பாரவுந்துகளின் வாடகை, பாரவுந்து போகும்போது சாலையில் போகும்போது இருக்கிற சுங்கச்சாவடிங்கிற இருக்கிற அந்த கட்டணம், சுங்கச்சாவடி கட்டணம், எரிபொருள் விலை, வாடகை, வண்டி வாடகை, எல்லா அத்தியாவசிய பொருளில் ஏறுது. அப்போ தானாகவே அடக்க விலை கூடியிருது, அப்போ அத்தியாவசிய பொருளின் விலைவாசியை குறைக்க முடியல, அடித்தட்டு மக்கள் அல்லாடும். அதுதானே ஒன்று, சொத்து வரியேற்றம், சொத்து வரியேற்றம் அவ்வளோதான் தெரியுது. சொத்து வரியேற்றம், சொத்து வரியேற்றம். இப்போ 80 விழுக்காட்டு மக்கள் வாடகை வீடு தான், நான் உட்பட வாடகை வீடு தான். இப்போது நான் ஒரு வீடு வச்சுருக்கேன், நான் வரி கட்டுறேன். இப்போ நான் கட்டுற வரிக்கு என்ன பண்ணுவேன், வாடகையை தான் கூட்டுவேன். 7000 ரூபாய்க்கு குடியிருந்த இவர் 14000 ரூபாய் கட்டணும். அரசுக்கு வரி பெருக்க இருக்கு, இவருக்கு குடிமகனுக்கு வருவாய் பெருக்க இருக்கா, குடிமக்களுக்கு வருவாய் பெருக்க இருக்கா? இல்லை. இந்த அத்தியாவசிய பொருளின் விலையேற்றத்தில் 7000 ரூபா வச்சு ஒரு மாதத்துக்கு குடும்பத்தை நடத்தின என் தங்கச்சி, எங்கள் அக்கா, எங்கள் அம்மா 14000 ரூபா இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும்னு இரு மடங்கு விலை உயர்வில் வந்தது. இந்த நெருக்கடி தான் இப்போ இலங்கையில் நடக்குது, கலவரம் நடக்குது. இப்போ அதே சூழலில் தான் இங்கே இருக்குது. இப்போ நம்ம கேட்குறது, தம்பி கேட்குறதுல, இப்போ அவங்க குறைச்சிருக்காங்க, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, இந்திய ஒன்றிய அரசு குறைச்சிருக்கு, குறைக்குது, குறைக்க முடியும்ல, அப்போ ஏன் நீங்கள் குறைக்கல, அப்போ ஏன் ஏற்றுனேன்? அப்போ இது மக்களின் நலன்கிறதா இருந்தால் இது அதை சிந்திச்சு தானே பார்க்கணும். நீங்கள் ஜிஎஸ்டியிலேயே குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி அப்படியே தொடருது, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு தானே வரி கொடுக்குது. அதே 3 நாள் டிஸ்கஸ் பண்ணி போடுது, 3 நாள் விவாதிச்சுட்டு முதலாளி பாதிக்கப்படக்கூடாதுல்ல. எங்க சொல்றீங்க நம்மளை? ஒரு வரை, ஒரு என்ன சொல்றது, அதான் ஒரு வரையறை, ஒரு வரையறைக்குள்ள வரும், அது இவ்வளவுதான் வரும், அது வரக்கூடாதுல. ஏன்னா அம்பானி பாதிக்கப்படுவாரு, அதானி பாதிக்கப்படுவாரு. நீங்க உற்பத்தி வரிங்குது, உற்பத்தி வரியை நான் குறைக்கிறேன், நீங்களா உற்பத்தி பண்றீங்க? எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டது யார்? அந்த கொள்கை முடிவெடுத்தது யார்? நீங்கள் தான். அப்புறம் அவனில் முடிவெடுக்கணும், நீங்கள் எப்படி உற்பத்தி வரியை குறைப்பீங்க? நீங்கள் உற்பத்தி செய்யலையே, உற்பத்தி செய்கிற எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்னு தான். அவன் காலையில் ஒரு விலையை சொல்கிறான், மதியம் ஒரு விலையை சொல்கிறான், ராத்திரி உள்ள விலையை சொல்கிறான். அப்போ எல்லாமே வந்து இது எப்படி எடுத்துக்கிறது? இதை அதை நான் கூட சொல்கிறேன், சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி, சரக்கு வரி கிடையாது. சுவிஸ் பேங்க்ல இருந்து பணத்தை கொண்டு வரும், அப்பத்தான் சுருக்கு பையில இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஊறுகா பொட்டலத்துக்கு வரி போடுறான், ஊறுகா பொட்டலம், குடிசையில வச்சு ஊறுகா பொட்டலம் மடிச்சு நம்ம வைப்போம்ல, பூவரசையில இல்லை வைப்போம், இந்த ஆலையில இல்லை இந்த மாதிரி இதில் வச்சு நம்ம அப்பத்தா ஊறுகாயை மடிச்சு விற்பாங்க, அதுக்கு வரி இருக்கு. நம்ம ஒன்றும் கேட்கல, மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன்ட்ட, இல்லை இந்த பாரதிய ஜனதாவின் மதிப்புமிக்க தலைவர் பெருமக்கள்கிட்ட நம்ம கேட்குறது, நாடெங்களும் மறைமுக வரி, நேரடி வரியாக இந்த ஜிஎஸ்டி, ஒரு இட்லிக்கு எவ்வளோ வரி போடுறீங்க, உப்புலேருந்து ஊறுகாயிலிருந்து அவ்வளோ வரி போடுறீங்க, சரி, இந்த வரியால் ஒரு நிதிநிலை அறிக்கையில் ஜிஎஸ்டியால் இவ்வளவு வருவாய் பெருக்கம், ஒரு வெள்ளை அறிக்கை, இவ்வளோ வருவாய் பெருக்கம் வந்திருக்குது, இவ்வளோ வந்திருக்கு, இந்த வருவாயை வைத்துக்கொண்டு நலத்திட்டங்களாக மக்களுக்கு இந்த இந்தந்த வழியில் திருப்பி போகுது, சாலை, குடிநீர் விநியோகம், கல்வி, மருத்துவம், ஏதாவது ஒன்று. இவ்வளோ பெரிய நாடு, சொந்தமாக ஒரு வானூர்தி இல்லாத நாடு உலகத்தில், சின்ன நாடுகள் இருக்கலாம், இவ்வளோ பெரிய நாடு, உக்ரைனில் சிக்கிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைங்க, வானூர்தி அனுப்பி திருப்பி கூட்டிகிட்டு போகிற உனக்கு வானூர்தி இல்லையே,
இது மாதிரி ஒரு கேவல உலகத்தில் காப்பாருங்க, ஒரு வானூர்தி கிடையாது. ஆனால் வானூர்தி நிலையம் வானூர்தி அமைக்க தனி அமைச்சர், அதுதான் மகுவா அமைச்சிருக்க. உன்ட்ட ஒன்றுமே இல்லை, நீ எதுக்கு ஒரு ஆளை போட்டு வச்சிருக்கிற? நீ ஏர்போர்ட்டு பிரைவேட்டைசேஷன், போர்ட்ரஸ்ட் ரான், அந்த கடல் துறைமுகம் தனியார், அதான் நீ இப்போ தனியார்ட்ட நீ ஏற்போ வானூர்தி நிலையத்தை கொடுத்துட்ட. எனக்கும் சீனாவுக்கும் போறியா? போர். இவனுக்கு நீ 5000 கோடி 6000 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்குற, 1500 கோடி 2000 கோடி கொடுக்குற. இப்போ விழுங்க துறைமுகத்துக்கு 8000 கோடி கொடுத்துருக்க, அதானிக்கு அவன் ஒரு 1000 கோடி போட்டிருப்பான், நீ கடன் கொடுத்துட்ற, சரி கட்டுறான். அந்த வரைவிடையாற்ற இருக்கும், ஒருவேளை எனக்கும் சீனாவுக்கும் போரு. அவன் 10000 கோடி செலவழிச்சிருக்கான், நான் 50000 கோடி கொடுக்குறேன்டா, 1000000 கோடி கொடுக்குறேன்டா, கிராஃபை கொடுறான்னா கொடுத்துருவான், நேராக போர்க்கப்பலை வச்சு போட்டு தள்ளிடுவான். இப்போ வானூர்தி வானூர்தி வந்து என்கிட்ட இருக்குது, வானூர்தி நிலையை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவன் ஏற்றுறதான். ஒரு மணி நேரம் இங்கே நின்று பறக்கிறதுக்கு இவ்வளோ வாடகைன்னு இப்போ போடுது அரசுக்கிட்ட இருக்கும்போது. ஒருவேளை தனியார் அது அப்போவே எங்களுக்கு டிக்கெட் 2000-3000 வருது, மதுரைக்கு போகிறதுக்கு 4000 வரைக்கும் வருது. இப்போ தனியார்கிட்ட போயிருதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த வானூர்தி நிலையம் அவன் வந்து ஒரு மணி நேரம் இங்கே லேண்ட் ஆகி நீ நின்று பறக்கிறதுக்கு அதிகபட்சமாக வாடகை போட்டான்னு வச்சுக்கிறீங்க, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து 4 லட்சம் அல்லது 2 லட்சம் 3 லட்சம் போட்டானா, அவன் என்ன பண்ணுவான்? அந்த டிக்கெட்டில் ஏற்றுவான். இதெல்லாம் தான் யோசிக்கணும். நீங்கள் தனியார் மயப்படுத்துது அது நல்லா நிர்வகிப்பார், அப்படி எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வான், தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா? மனச்சான்றுள்ள யாராவது எவன் எக்கெடுக்கிட்டாலும் சரி எனக்கு லாபம் தான். அதனால தான் மாம்பழம் கல் வச்சு பழுக்கப்படுது, ஆப்பிள் மேலே மெழுகு தடவப்படுது. எது ஒன்றையாவது நீங்கள் நிம்மதியாக வாங்கி சாப்பிட்டு படுத்துற முடியுமா? நீங்கள் நம்பிக்கையே அது வாங்கி உணவு அருந்த முன்ன முடியுமா? அப்படி ஆகிட்டு இருக்கிறது காரணம் இதுதான். நீங்கள் ஏர்போர்ட்டை தனியார் கொடுத்துட்டீங்க, ஒருவேளை நமக்கும் வேற ஒருத்தனுக்கும் சண்டை, அவன் போர் விமானத்தை வந்து இங்கே தனியார் முதலாளிகிட்ட வரைபடத்தை கொடுறான்னு வாங்கிட்டு நேராக பறந்து வந்து அங்கே நிறுத்தி சண்டை போட்டு போயிட மாட்டானா? என்ன பாதுகாப்பு இருக்குது இப்போ என் நாட்டுக்கு? நாங்கள் எப்படி உங்களை நம்பிட்டு நாங்கள் இது பண்ணுறது? நாட்டின் பிரதமர் குண்டு துளைக்காத கண்ணாடிக்குள் நின்று பேசுகிறார், என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு பயமாக இருக்குன்றார். இவ்வளவு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிற பிரதமரே அச்சப்படுறாருன்னா சாதாரண குடிகள் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? மத்திய அரசு யார் விடுதலை செய்ய சொல்றது? மத்திய அரசுக்கு இதுக்கு என்ன இருக்கு? கேடி தாமஸ் நீதியரசர் சொல்றாருல, தம்பி பேரறிவாளன் கொடுத்த தீர்ப்பு மீதி 6 பேருக்கும் பொருந்தும், தனியா ஒரு தீர்ப்பு தேவையில்லைன்னு. அதை வச்சு விடுதலை செய்ய வேண்டியதானே, அதை வச்சு விடுதலை செய்ய வேண்டியதானே. இவர் வந்து எதை பேசுகிறாரு? அவர் பேரறிவாளனை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்க வழியே தீர்ப்பு சொல்லியிருக்க வழியே நிரபராதி என்று சொல்லவில்லை அப்படின்னு. அப்போ மோடி அமித்ஷாவையும் வந்து அதே உச்ச நீதிமன்றம் இந்த குஜராத்தில் நடந்த கலவரத்துக்கும் இதுக்கும் எந்த அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னதை அவர் ஏற்கிறாரா? ஒரு நாட்டின் முதலமைச்சருக்கு தெரியாமல் பல மாதங்கள் கலவரம் நடக்குமா? சொந்த மாநில மக்களுக்கு அகதி முகாம் ஏற்படுத்தி கொடுத்தது முதலமைச்சருக்கு தெரியாமே அகதி முகாமாக வச்சுருவாங்களா? அவருக்கு உண்மையிலேயே சம்மந்தம் இல்லையா? அதை ஏற்றுக்கிறார் அவர். அவரை நிரபராதின்னு சொல்லி அவர் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதை சம்மந்தமே இல்லைன்னு அவர் ஏற்கிறாரா? என்ன எப்படி அந்த விடுதலை எப்படி பார்க்குறாரு சொல்லுங்க? அவர் இந்த வழக்கு தீர்ப்பு வரும்போது பிரதமர் ஆயிடுறாரு. அவர் சாதாரண குடிமகனாக இருந்திருந்தால் ஒருவேளை முதலமைச்சராக இல்லை பிரதமராக இல்லை, அப்படி இருந்தால் என்ன மாதிரி தீர்ப்பு வரும்?